அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எனதருமை குருநாதர் லக்ன பத்திரதி ஜோதிடத்தை அருளிய டாக்டர் திருமுகு புதுவடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்று ஒரு ஜாதக ஆய்வை நாம் பார்ப்போம் ஜாதகருடைய அக்ஷய லக்னம் ஏஎல்பி லக்னம் கும்பம் அவருடைய ஜென்ம லக்னம் கன்னி ஜென்ம லக்னத்திலிருந்து ஏஎல்பி லக்னம் ஆறாம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஏஎல்பி லக்னத்திற்கு இரண்டில் சனி மூன்றில் மேஷத்தில் ராகு நான்கில் ரிஷபத்தில் சூரியன் புதன் ஐந்தில் சுக்கரன் மிதனத்தில் ஆறு கடகத்தில் குரு எட்டில் கன்னியில் செவ்வாய் ஒன்பது துலாத்தில் சந்திரன் மற்றும் கேத்து இவருடைய கேள்வி என்னால் ஒரு வேலையில் கூட நிரந்தரமாக இருக்க முடியவில்லை ஏன் எனக்கு இப்படியே நடந்துட்டுருக்கு எதனால் இதுவரைக்கும் ஒரு இல்லை கடந்த இருபது வருடங்களில் பல வேலைகளை மாற்றிவிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ இவருடைய ஜாதகத்தை பின்னோக்கி நகர்த்தியும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பமும் இருந்தது இப்போ ஏஎல்பி இவருக்கு கும்பத்தில் புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பத்து வருடங்கள் பின் சென்றோம் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இந்த ஜாதகருக்கு சென்று கொண்டிருந்த காலம் அந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய இந்த கும்பலக்னத்திற்கு மூணு பத்திற்குரிய செவ்வாய் ஏல்பி லக்னத்துக்கு எட்டில் அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்த காலகட்டம் வேலை வாய்ப்பினுடைய நிலை இவருக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை முதலே ஏஎல்பி லக்னம் ஜென்ம லக்னத்துக்கு ஆறுல தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் எதிரிகள் தொல்லை அப்படின்னு இருக்குது அப்போது கடன் இருந்ததுங்களா உங்களுக்கு என்ன இல்லைன்னா நோய் தொல்லை இல்லை அப்போது வேலையில் உடன் வேலை செய்பவர்களுடைய தொல்லைகள் அதனால் வேலை இழப்பு ரெண்டு வருஷம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சதய நட்சத்திரத்தில் இவருக்கு சென்று கொண்டிருந்த நான்கு வருட காலங்களும் சிறப்பாக தான் இருந்தது வேலை மாற்றங்கள் இல்லை ஒரே இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருந்தார் பின் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் மாதம் வரை இருந்த காலகட்டங்களில் மீண்டும் இரண்டு பதினொன்றுக்குரிய குருவானவர் ஆறில் புரட்டாத நட்சத்திரத்தில் அக்ஷயலக்னம் போகும்போது ஆரம்பமாகும் பொழுதே திரும்பியும் அவருக்கு வேலையில் மாற்றம் உருவாச்சு இப்போ திருப்பியும் எனக்கு அதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் நம்மகிட்ட வந்தார் இது இவருக்கு பின்னோக்கி கிட்டத்தட்ட இருபது வருட காலத்திற்கு பின்னோக்கி சென்று பலன் பார்க்கப்பட்டது ஏஎல்பி மகரத்தில் சென்று கொண்டிருந்த காலத்தில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது வேலையில் மிகவும் பிரச்சனைக்குரிய காலமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வேலை மாற்றம் உத்திராட நட்சத்திரங்கிறது எட்டாம் பாவாதிபதி ஒரு ஐந்தில் மனக்குழப்பம் நிறைந்த காலம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களால் பிரச்சனைகள் இவருடைய மனமே சரியான நிலையில் இல்லாத காலம் அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் எல்பி நான்கு வருட காலங்கள் அதில் பார்த்திங்கன்னா சந்திரன் பத்துலேயே இருந்தார் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த காலம் ஒவ்வொரு வேலையாக நாலு வருஷமும் ஒவ்வொரு வேலையாக மாற்றி போயிருக்கார் அப்புறம் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சென்று கொண்டிருந்த காலங்களில் வேலையில் பரவாயில்ல ஒரு வேலை மாற்றம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணார் அது பரவாயில்லன்னு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு இந்த ஜாதகர் மிகப்பெரிய வேலை மாற்றங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி தற்காலிகமாக ஒரு வேலை மாற்றம் மறுபடியும் அவருக்கு வந்திருக்கு ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது நல்லாயிருக்குமான்னு கேட்டார் ஏஎல்பி ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு மீன மாறக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்காது இந்த இடமாற்றமானது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும்னு இவருக்கு அடுத்து வரக்கூடிய பத்து வருட காலங்களுக்குண்டான பலன்கள் சிறப்பாக சொல்லப்பட்டது அடுத்து வருட பத்து வருட காலங்கள் இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வேலையை தரும் வேலையில் நிம்மதியை தரும் சொல்லப்பட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஜாதகத்தை அடுத்த ஆய்வில் காண்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்